பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு ஆகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே உங்கள் முன்பாக நிற்க கர்த்தரடியேனுக்கு கொடுத்த நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வழியிலே கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் நான் வாசித்து விட்டு இன்றைய வேத பகுதிக்குள்ளாய் கடந்து போக பிரயாசப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இது யோசேப்பினுடைய அறிக்கையாய் காணப்படுகிறது. இதுல ஒரு வார்த்தையை இந்த காலையில நான் அதிகமாய் வலியுறுத்தி சொல்ல பிரயாசப்படுகிறேன். அது என்னவென்று சொன்னால், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காக. தேவன் தாம் நம்மை ஆதரிக்கிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை நான் நன்றாய் வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், கை நிறைய எனக்கு சம்பாத்தியம் கிடைக்கிறது, நான் என் குடும்பத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஒன்று, தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர்தான் கொடுக்கிறவர். அதில் அடங்கி இருக்கிற காரியம் என்ன? அவர்தான் உங்களை என்ன செய்கிறவர்? ஆதரிக்கிறவர். மாதத்தில் 31 நாளும் அல்லது 30 நாட்களாய் காணப்பட்டாலும், அல்லது பிப்ரவரி மாதத்தில் வருகிற 28 நாட்களாய் இருந்தாலும், அவர்தான் உங்களை ஆதரிக்க வேண்டும். சிலரை பார்ப்போமானால், மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அவருடைய வீடு எப்படி இருக்கும் என்றால் நல்ல கோலாகலமாய் காணப்படும். 2வது வாரம் அவருடைய கொண்டாட்டம் குறையும். 3-4 வாரத்தில் பார்த்தால் சோகம் சூழ்ந்து கொள்ளும். காரணம், பணக்குறைவு. ஆனால் ஒன்று, தேவன் எல்லா நாட்களும் நம்மை ஆதரிக்கத்தக்கதாக அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமானால், மாத்திரமல்ல நீரனை ஆதரிக்கிற தேவன் என்று சொல்வோமானால், 30 நாட்கள் என்ன, அதற்கு மேலான நாட்களும் நமக்கு எப்படிப்பட்டதாய்த்தான் இருக்கும்? கொண்டாட்டமாய்த்தான் காணப்படும். இது யோசேப்புடைய அறிக்கை. அவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தர். 2வது, யாக்கோபு ஒரு வார்த்தையை விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை வாசிப்போம். என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். 15வது வசனத்தை பாருங்கள். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். வாழ்க்கையில எத்தனை துயரங்களின் வழியாய்
அவன் கடந்து போனான் என்று நமக்கு தெரியும். தன் சொந்த வீட்டை விட்டு தன் சகோதரிய வார்த்தை நிமித்தமாய் வனாந்திரத்திலே போய் இருளான வேளையில ராத்தங்கி அவ்விடத்திலே இருந்து புறப்பட்டு தன் மாமனுடைய வீட்டு கடந்து போனான். அவன் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே வந்தானோ அந்த நேரம் முதற்கொண்டு கர்த்தர் அவனை என்ன செய்தார், ஆதரித்து வருகிறவராய் காணப்பட்டான். வனாந்திரத்தில் அவனுக்கு இரவெல்லாம் ஒரு சேதமும் வராதபடி அவனை பாதுகாத்தவர் கர்த்தர். மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ நஷ்டங்கள் போராட்டங்கள் வந்த போதிலும் அவனை ஆதரித்து வந்தவர் கர்த்தர். ஒரு நாளும் அவனை என்ன செய்யவில்லை, கைவிடவே இல்லை. திரும்பி வரும்போதும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்ப எழுந்து என்ன செய், உன் தகப்பனுடைய வீட்டுக்கு போ. எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை ஆதரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால்தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், அவர் என்னை ஆதரித்து வந்த தேவன். சற்று யோசித்து பாருங்க, நாம் யாரால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, நாம் கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு பக்த நிமிதமாய் சொன்னார், அநேகர் பிணவரையிலே காணப்படுகிறார்கள், அநேகர் மருத்துவமனைகளிலே வியாதியோடு போராடி சிகிச்சை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள், அநேகர் வியாதியோடே திரிந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு, இன்னும் அநேகர் பாவத்திலே ஈடுபட்டு ஜீவிக்கிற ஜனங்கள் உண்டு. அதில் ஒரு சிலர் மாத்திரம்தான் தப்பி கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதில் நாம் ஒருவராயிருக்கிறோம். கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நம்ம என்ன செய்து வந்திருக்கிறார், ஆதரித்து வந்திருக்கிறார். இவரை போல் ஒரு நல்ல ஆண்டவர் இந்த உலகத்தில் இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீதான் என் ஆதரவாளர், வேறே ஒருவரும் இல்லை. அதனால்தான் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இயேசு விதமாய் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவேன், நான் உங்களிடத்தில் என்ன செய்வேன், வருவேன் என்று சொன்னார். திக்கற்றவர்கள் என்றால் ஆதரவு அற்றவர்கள் என்றுதான் அர்த்தம். ஆதரவு இல்லாதவர்களாய் நான் உங்களை விடே, நான் உங்களிடத்தில் வருவேன். பரிசுத்தாவியானவருக்கு மற்றொரு பெயர் அவர் ஆதரவாளர் என்று. நம்மோடு கூட அந்த ஆதரவாளராகிய பரிசுத்தாவியானவர் நம்மை ஆதரித்து நடத்தி வருகிறவராய் காணப்படுகிறார். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், அவருடைய வழியில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புது கிருபைகள் தினம் தினம் தந்து